பாய் எங்க இருக்கீங்க? இப்ப நாங்க வேலுபாய தேடி போயிட்டு இருக்கோம். அதுக்கு அப்புறம் நான் தார்சன் படத்துல வர்ற மாதிரி இங்க பாருங்க வேலுபாய். எப்படி தொங்கிட்டு இருக்காரு? வெரி டேஞ்சரஸான காடு இந்த காடு, அமேசான் காடு போன்ற அடர்த்தியானது. இங்க பல தரப்பட்ட என்ன பாம்பு மலை பாம்புலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பல காட்டுவாசிகள் எல்லாம் இருக்காங்க. அங்க பாருங்க இவங்கலாம் வந்து 28 வருஷமா வந்து காட்டுவாசியா வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்ப வந்துட்டு இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 37 வருஷமா வந்து அந்த இயற்கை அழியாத காடுகள் இருந்தவர். கொரிலாவுக்கு நீங்க வந்து குரங்குலேருந்து மனசு உருவானா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த குரங்குலேருந்து உருவான அந்த குரங்கு எங்கடா காணாம இந்த குரங்கு தான் அந்த குரங்குடைய இனம். அதனால நல்லா உங்களுக்கு சேஃபா இருங்க. ஸோ எப்படி மனசு குரங்குலேருந்து உருவானா தெரியுமா? எப்படி தெரியுமா? இல்லையே இப்ப நியூ குரங்கு என்ன பண்ண தெரியுங்களா? இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஹலோ காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சாத்தனூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட்ல இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சேலஞ்சு வைக்க போகிறோம். நம்மூர் பசங்க டீமோட வந்திருக்கோம். இந்த நம்மூர் பசங்களுக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேர் வந்துட்டு அப்படியே ஏறி அந்த இடத்து வரைக்கும் போகுது. ஸோ இங்கேருந்து இதில் ஏறிட்டு இங்கே அதாவது கை எதுவுமே பிடிக்கூடாது, காலில் ஏறி வரவங்களுக்கு 10,000 ரூபாய்க்கான கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஸோ யார் இதில் வந்து வின் பண்ணாலும் செக் பண்ணலாம், ஓகேவா? இதில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா, ஸோ இதில் ஓடி போய் கூட ஏறலாம். ஏறிட்டு அந்த இடத்துக்கு பார்த்திங்களா, அந்த ஒரு எக்ஸ் மாதிரி அங்கே வந்துட்டு இந்த இடத்துக்கு பார்த்திங்களா, இந்த இடத்துல நின்றுட்டு 1 to 10 வரைக்கும் கவுண்ட் சொல்லணும். ஸோ அது வரைக்குமே கை எதுவுமே தொடக்கூடாது. 1, 2, 3, 4 இப்படி தான் சொல்லணும். 1, 2, 3, 4, 5, 6 இப்படி சொல்லக்கூடாது. ஸோ இந்த 10 கவுண்ட் சொல்லி முடிச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10,000 ப்ரைஸ் இருக்குது. பண்றதுக்காக ஓகேவா? போறேன், ஜெயிக்கிறோம், 10,000 வாங்குறோம். செடி தொட்டு அவுட். ஜெகன் வந்து ட்ரை பண்ண சொல்லிருக்காரு. சோ ஜெகன் வந்து இதுல ஏறி அந்த 10,000 வின் பண்றாரு பாக்கலாம். சோ ஜெகன் ரெடியா? ரெடினா? ஓகே, ஜெகன் ரெடியா இருக்காரு. ட்ரை பண்ணி பார்க்கறேன், முடியுமா தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே ரெடி. அந்த ஸ்பாட்டுக்கு போனா கைஸ்
இந்த இடத்துக்கு வந்துட்டான் வெங்கிட்டு, பட் வந்துட்டு கையை வச்சுட்டாப்புல. ஸோ வெங்கிட்டு அவுட்டு. காய்ஸ் யாருமே வந்துட்டு இந்த எக்ஸ்பெண்ட்ல வந்து நின்றுட்டு 1 to 10 கவுண்ட் சொல்ல. ஸோ கடைசியா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், ஓகேவா? லெட்ஸ் வாட்ச். பாருங்க. ரொம்ப ஆடுது மக்களே, அதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. சோ ஒன் மோர் சான்ஸ் வந்து எல்லாமே கொடுத்து போகலாம். சோ வின் பண்ணாங்கன்னா இப்போ வந்து 50% காசு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சோ 5000 தான் கைஸ் பிரைஸ் செகண்ட் வாய்ப்பு பண்ணதுனால. சோ இப்போ ஏறிட்டு இங்க நின்னுட்டு 5 கவுண்ட் பண்ணா போதும். 1, 2, 3, 4, 5 இந்த 5 கவுண்ட் பண்ணா போதும். 5 கவுண்ட் பண்ணா அவங்களுக்கு 5000 கேஷ் பிரைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யாரனா அந்த பிங்க் ஷர்ட்டை ஜெயவர்மன், அங்க போங்க. அதே ஃபர்ஸ்ட் வந்தால இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் ட்ரை பண்றோம் பாருங்க. வேகமா போனாரு, பட் அங்க போயிட்டு ஸ்டே பண்ண முடியல, கை வச்சிட்டாரு. சோ இவர் அவுட். ஜெயமன் வந்துருங்க, அடுத்து நம்ம ஆல்ரவுண்டர் அருண் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவருக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு, இவர் வின் பண்றத பாக்கலாம். ட்ரை ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டே கரெக்டா போறேன். லக்க ஜெக்கா ஜெக்கா நான் சொல்ல சமயா மேல ஏறணும். டப்பாய் பல வருஷமா உயிர் வாழ்ந்த மரம் நினைக்கிறேன். தாத்தா வயசு அதிகமா இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 300 வயசுக்கு மேல. சோ இந்த சவாலை வந்துட்டு இப்போ ராஜா பண்ண போறான். சோ ராஜா இந்த சவாலை வின் பண்ணானா, ஏன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ்ன்றதுனால ராஜாவுக்கு 10,000 கேஷ் பிரைஸ் ரெடியா இருக்கு. பட் 10 கவுண்ட் நான் சொல்றோம். ராஜா ரெடியா? ரெடினா. ஓகே, ராஜாவோட கால் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெடி ராஜா? டப்பாய் ஓடு ஓடு அந்த போயிடுவோம் போல. நமக்கு டுமுகள் அமால் டுமால் गाइस புரியா புரியா புரியா. நமக்கு டுமுகள் அமால் டுமால் சொல்லு. 9 10 ஆக்சுவலா வந்துட்டு ரூல்ஸ் படி ராஜா வந்துட்டு இந்த எக்ஸ் கிளாஸ்ல இந்த பக்கம் ஒரு கால் வச்சிருந்துருக்கணும், இங்க ஒரு கால் வச்சிருந்துருக்கணும். பட் ரெண்டு காலமே இந்த எக்ஸுக்கு வெளியே வச்சிருந்ததுனால இந்த கேம்ல ராஜா வந்து வின் பண்ணதா அனௌன்ஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே ராஜாவுக்கு ஆறுதல் பிரைஸா 1,000 ரூபீஸ் நாங்க தரப்போறோம். காய்ஸ் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க பட் முடியல. பட் ராஜா வந்து கடைசி ஏறிட்டு, ஸோ மேக்ஸிமம் 95% வந்து போயிட்டு வின் பண்ணலாம். பட் அந்த எக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ரைட்டில் ஒரு கால் வச்சுருந்துருக்கோம், அந்த கிராஸில் இந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் கால் வச்சிருந்தா ராஜாவுக்கு கண்டிப்பாக 10,000 கொடுத்துருப்போம். பட் ரெண்டு கிழமை ஒன் சைட் வச்சிருந்ததுனால ஆறுதல் பரிசாக ராஜாவுக்காக 1,000 ரூபீஸ் கொடுத்துடலாமா? ஸோ இந்த கேம் வின் பண்ண ராஜாவுக்கு 1,000 ரூபீஸ். ஓகே ஓகே கைஸ், பாய். மறக்காம இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ உங்ககிட்ட ரெடி பண்ணிக்கிறது இட்ஸ் மீ விஜே ராஜா. பாய் ஓ